கண்ணு முன்னாடி இது ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க, தப்புல ஒரு மழை ஜலத்தை கழிச்சு வச்சுருக்கான் ஒருத்தன், இந்த அருக்கு மழை ஜலம் அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுக்கு முந்தைய யாராவது சொன்னானான்னு கேட்குறதா? கண்ணு முன்னாடி இருக்குல்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னு நான் காட்டுறேன், இது வந்து மழை இருக்குங்க பார்த்து போங்க, நீ தானே சொல்கிற, இதுக்கு முந்தைய யாரும் சொல்லலையே, இதுக்கு முந்தைய யாரும் சொன்னாங்க சொல்லாட்டி என்னென்ன உன் முன்னாடி உன் சிந்திக்கிற மனிதன் சிந்திக்கக்கூடிய மெத்தடு என்ன, உன் கண் முன்னாடி தவறுன்னு தெரிய அல்ல அதுதானே கேட்பான், இதுக்கு முந்தைய ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வரலாறு எங்களுக்கு கிடைக்கலன்றோமே, இதுக்கு முந்தி உள்ளவர் சொன்னாலும் கேட்கலன்னா இதுக்கு முந்தி உள்ள சொன்ன அத்தனை பேருடைய வரலாறு பாதுகாக்கப்படலை. உதாரணத்தை பார்த்தீங்களா, கண்ணு முன்னாடி மலம் கிடக்கு, இந்த புத்தி உதாரணம் கூட மலத்துக்கு தான் போகும், ஏன்னா இதுக்கு இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இதுவே சொல்லியிருக்குது, இவனுக்கு வந்து இந்த கல்யாண ராமன் பிஜேபி கல்யாண ராமன் வந்து பன்னி வாயன்னு பேர் வச்சிருக்காங்களாம், அதை போலே ஒரு வீடியோவில் பெருமையாக சொல்லிக்குவா, எனக்கு வந்து பன்றி வாயன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எதுவும் அவார்டு கொடுத்த மாதிரி, பத்மஸ்ரீ விருது கொடுத்த மாதிரி, பத்ம விபூஷன் விருது கொடுத்த மாதிரி, எனக்கு பன்றி வாயன் என்று பட்டப்பேர் வைத்து விட்டார்கள் அப்படின்னு இவங்களே பேர் சொல்லிக்குவாங்க, எனக்கு பன்றி வாயன் பேர், அவன் கல்யாணறாங்க, இந்த பன்றி வாயன் பிஜே வந்து கம்பி என்பது உறுதி இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவர் எனக்கு பன்றி வாயன் பேர், அவன் கல்யாணறாங்க, இந்த பன்றி வாயன் பிஜே வந்து கம்பி என்பது உறுதி இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவர் பதிவு எனக்கு பன்றி வாயன் பேர், அவன் கல்யாணறாங்க, இந்த பன்றி வாயன் பிஜே வந்து கம்பி என்பது உறுதி இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், அவர் பதிவு இப்போ வந்து வந்து சொல்றாங்களாம், ஏ இது மலம் கிடக்குப்பா, இதுக்கு முன்னாடி யாரு சொன்னா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டவரை ஏத்தால பண்றாங்க. கண்ணு முன்னாடி இது ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க, தப்புல ஒரு மழை ஜலத்தை கழிச்சு வச்சிருக்கான் ஒருத்தன், இந்த அருக்கு மழை ஜலம் அப்படின்னு நான் சொல்கிறேன், இதுக்கு முந்தைய யாராவது சொன்னானான்னு கேட்குறதா? கண்ணு முன்னாடி இருக்குல்ல, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நான் காட்டுறேன், இது வந்து மழை இருக்குங்க பார்த்து போங்க, நீ தானே சொல்கிற, இதுக்கு முந்தைய யாரும் சொல்லலையே, இதுக்கு முந்தைய யாரும் சொன்னாங்க சொல்லாட்டி என்னென்ன உன் முன்னாடி உன் சிந்திக்கிற மனிதன் சிந்திக்கக்கூடிய மெத்தடு என்ன, உன் கண் முன்னாடி தவறுன்னு தெரியும் அல்ல அதுதானே கேட்பான், இதுக்கு முந்தைய ஒன்று சொன்னாங்கன்னா அந்த வரலாறு எங்களுக்கு கிடைக்கலன்றோமே, இதுக்கு முந்தி உள்ளவர் சொன்னாலும் கேட்கலன்னா இதுக்கு முந்தி உள்ள சொன்ன அத்தனை பேருடைய வரலாறு பாதுகாக்கப்படலை. நாங்க என்ன சொல்றோம்னா, நீ அப்படி சொல்லல, உதாரணத்தை வேற மாதிரி சொல்லு சரியா, நீ மலம் கிடக்குது, மலத்தை பார்த்துட்டு சோறுன்னு எடுத்து திங்கிற, மலம் கிடக்குது அது சோறுன்னு நினைச்சு தின்னுட்டு இருக்கிற, வழிகட்டு போய்கிட்டு இருக்கிற, ஹதீஸ் மறுப்புங்கிற கொள்கையே நேர் வழின்னு நினைச்சு நீ வழிகட்டு நரகப்படுகொலியை நோக்கி போயிட்டு இருக்கிற, சகிகான ஹதீஸெல்லாம் மறுத்து, அப்ப அந்த மலத்தை ஹதீஸ் மறுப்பு என்கிற அந்த மலத்தை நீ நேர்வழி சாப்பாடு சோறு நினைச்சு தின்னுட்டு இருக்கிற, இப்ப நாங்க கேட்கிறோம் டே, அது மலம்டா, அது வழிகேடுடா, ஹதீஸ் மறுப்பு என்பது ஒரு கேடுகட்ட கொள்கடா, அந்த மலத்தை திங்காதடா அப்படின்னு நாங்க சொல்றோம். சொன்ன உடனே இப்படி வந்து நீங்கள் வந்து தவறா விளங்கியிருக்கிறீர்கள், நான் சொல்வதுதான் கரெக்ட், இந்த மலம் தான் சோறு, இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பார்கள், உங்களுக்கு தெரியாம இருக்கு, ரெக்கார்டு இல்ல உங்களுக்கு, அந்த ரெக்கார்டு வந்து சேர்ந்திருக்காதுங்க, நான் எப்படி இந்த இந்த மலத்தை வந்து சாப்பாடு நினைச்சு தின்னுட்டு இருக்கிறோனோ, என்னைய மாதிரி இந்த நூற்றாண்டுகளில் யாராவது அங்க ரெண்டு கிருக்கு இங்க ரெண்டு கிருக்கு தின்னுருப்பான், அந்த ரெக்கார்டு இல்லை, நான் தான் புதுசா திங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதே தவிர, எனக்கு முன்னி சில பேர் தின்னுருக்கலாம் அப்படிங்கிற நாங்க சொல்லி, அது மலம்டா திங்கக்கூடாடா, மலம்டா அது, அதை போய் என்டா திங்கிற, ஹதீஸ் மறுப்புங்கிறது ஒரு கேடுகட்ட வழிகட்ட கொள்கடா, அதுல போகாதடா, நேர்வழிக்கு வாடான்னு கூப்பிட்டா, இந்த மலம் தான் எனக்கு சாப்பாடுங்க, இதைத்தான் தின்னுதானே, நான் இன்னைக்கு புதுசா திங்கலையே, எனக்கு முன்னாடி யாராவது தின்னுருப்பாங்க, அது ரெக்கார்டு இல்லை, அது பதிவு செய்யப்படலை, வரலாறு வந்து சேரலை, அவ்வளோதான் விஷயம், நான் ஒன்றும் புதுசா திங்கல, என்னைய மாதிரி ரெண்டு கருக்கும் எப்பயா தின்னுருப்பாங்க, ரெக்கார்டு இல்லை, அதனால நீங்களே இது சாப்பிடுங்க, இதுதாங்க இதான் நேர்வழி அப்படிங்கிறான். அப்ப இதுதான் உனக்கு உதாரணம், தெரியுதா, நீ சொன்ன உதாரணம் கிடையாது, நாங்கள் கேட்கறது என்னன்னா, நாங்கள் ஹதீஸ் மறுப்புங்கிற கொள்கை வழிகட்ட கொள்கை, நீ மறுக்கிற ஹதீஸ் எல்லாம் மறுக்க வேண்டிய தேவையில்லை, அழகா புரிஞ்சுக்கலாம், அது குரானுக்கு முரண்படலை, உன் புத்திக்கு தான் முரண்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் அழகா விளக்கம் கொடுக்குறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே,